தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி வெளியிட்ட உத்தரவை 5 மணி நேரத்தில் ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்தார். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at rupees 200. Red Giant உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றிநடை போடுகிறது. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி வெளியிட்ட உத்தரவை 5 மணி நேரத்தில் ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்தார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக நடந்த மோசடி தொடர்பாக பதிவான வழக்கில் பல்வேறு கட்ட சோதனைகளை அமலாக்கத்துறையினர் நடத்தி வந்தனர். இதன் ஒரு கட்டமாக சமீபத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 18 மணி நேரத்திற்கும் மேல் விசாரித்த அமலாக்கத்துறை அவரை அதிரடியாக கைதும் செய்திருந்தது. ஆனால் அவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவை சரி செய்யப்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர அரசு விரும்பியது. இதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதாக ஆளுநர் ரவி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டார். அவரின் விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் என்றால் அவர் அமைச்சரவையில் நீடிக்கக்கூடாது, அதனால் அவரை அமைச்சரவை பதவியில் இருந்து நீக்குகிறேன் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அறிவித்தார். அமைச்சர் ஒருவர் மீது புகார் உள்ளதாலும் அவர் நீதிமன்ற காவலில் உள்ளதாலும் அவரை பதவியில் இருந்து நீக்குவதாக ஆளுநர் ஆர் என் ரவி அறிவித்தார். ஆளுநருக்கு பொதுவாக இந்த அதிகாரம் கிடையாது. அமைச்சரை தன்னிச்சையாக நியமிக்கவோ நீக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. எனவே இந்த அறிவிப்பு மிகுந்த பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சியினர் தரப்பில் இருந்தும் கடும் கண்டனம் எழுந்தது. குறிப்பாக சட்ட ரீதியான விமர்சனங்கள் இதற்கு குவிந்தன. 7 மணி முதல் விவாதங்களும் விமர்சனங்களும் நாலா பக்கமும் எழுந்த நிலையில் இந்த நிலையில் சரியாக 5 மணி நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது முடிவை மாற்றினார். அதாவது செந்தில் பாலாஜியை நீக்கியது செல்லாது என்று அறிவித்தார். அதோடு இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம்தான் தனக்கு அறிவுறுத்தியது, அவர்களின் அறிவுரை காரணமாக எனது அறிவிப்பை நிறுத்தி வைக்கிறேன், அதோடு இது தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை செய்துவிட்டு முடிவு எடுக்கிறேன் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த இந்த சம்பவங்கள் மூலம் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டர்னி ஜெனரலிடம் ஆலோசனை செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. அவரிடம் பேசாமலே ஆளுநர் ஆர் என் ரவி முடிவெடுத்து விட்டார் என்பது தெளிவாகிறது. பொதுவாக இதுபோன்ற பெரிய விஷயங்களில் முடிவு எடுக்க ஆளுநர் ரவி தலைமை செயலாளரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் அல்லது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஆலோசனை செய்ய வேண்டும். இது இரண்டையும் ஆளுநர் செய்யவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. அமைச்சர் ஒருவரை நீக்கும் அதிகாரம் இல்லாமலே ஆளுநர் ஆர் என் ரவி செந்தில் பாலாஜியை நேற்று நீக்குவதாக அறிவித்திருந்தார். எனினும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது சரியான சட்ட அணுகுமுறை இல்லை என வாதத்தையும் நிபுணர்கள் முன்வைத்து வருகிறார்கள். ஆளுநர் ரவியின் இந்த குழப்பமான நடவடிக்கை நாடு தழுவிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மாநிலத்தில் ஆளுநருக்கான அதிகாரம் எது என்பதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தெள்ள தெளிவாக கூறிய பின்னரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் இந்த செயல்பாடு கடுமையான கண்டனத்தை எதிர்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மனிஷ் திவாரி MP கூறுகையில், ஜனாதிபதி திரௌபதி முர்மு உடனடியாக ஆளுநர் ஆர் என் ரவியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமக்கான அதிகார வரம்பு எது என்பது தெரியவில்லை. ஒரு ஆளுநர் என்பவர் இத்தகைய அரசியல் சாசன விரோத நடவடிக்கைகளை மூலம் அரசியல் சாசனம் தமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துள்ளது என்பதை அறியாமல்தான் ஆளுநராக இருக்கிறார் ரவி என்பது தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது என கூறியுள்ளார். திமுகவின் TKS இளங்கோவன் கூறுகையில், ஆளுநருக்கு அமைச்சரை நீக்குகிற அதிகாரம் எதுவும் இல்லை. மாநில முதல்வரின் அறிவுறுத்தல் இல்லாமல் அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஆளுநரால் செய்ய முடியாது. அரசியல் சாசனத்தை மீறி ஆளுநர் செயல்படுகிறார். ஒருவர் மீது வழக்குகள் இருப்பதாலேயே அமைச்சர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் செய்துவிடவும் முடியாது என கூறியுள்ளார். இப்படி பல தரப்பு எதிர் விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த ஆலோசனையை வழங்கியது யார் என்ற விவாதம்தான் தற்போது எழுந்துள்ளது. ஏற்கனவே பல வழக்குகளில் ஆளுநர்களுக்கு எதிராக உயர் உச்சநீதிமன்றம் இதில் கண்டிப்பான கருத்தை கூறியுள்ளது. அமைச்சரவையை தன்னிச்சையாக மாற்றும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லவே இல்லை என்று அறிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பார் என்றும் பதவி நீக்கம் செய்யும்
செய்யும் அதிகாரத்தை பற்றி பேசக்கூடாது என்றும் பிரிவு 164 கூறுகிறது. அதை ஆளுநர் மீற முடியாது. இதனால் சட்டம் தெரியாமலே அவருக்கு யாராவது இந்த ஆலோசனையை வழங்கினார்களா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.